ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் பார்க்க போறது சீனி பணியாரம் எப்படி செய்யறது. வாங்க அதுக்கான இன்கிரியன்ஸ் ரெண்டு பார்க்கலாம். 300 கிராம் வெள்ளப்பஞ்சு அரிசி, 150 கிராம் சீனி, ஒரு கொஞ்சம் உப்பு, ஒரு அரை ஏலக்காய். இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி செய்யறேன்னு பாக்கலாம். நாங்க இப்ப மிக்சியில போட்டு இதை ஒரு சின்ன ஒரு குறுநாள் வரக்கூடியதான் நாங்க அரைச்செடுப்போம். இது சும்மா நார்மலாவே செய்யலாம். இது அப்ப சின்ன குறுநாள் வரக்கூடியதா அரைச்செடுத்துட்டு நாங்க அதை செய்வோம். வாங்க, நாங்க இப்ப மாவை மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சுன்னு வந்துட்டோம். சீனிய அளவு குறுநாள் இருந்தா காணும். நாங்க அடிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கு ஏலக்காயும் போட்டு அடிச்ச நாங்க. இனி அதுக்கு ஒரு கொஞ்சம் உப்பு போடுவோம். ஒரு ஒரு சிட்டிக்கு உப்பு, அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நாங்க அந்த எடுத்து வச்ச சீனியை அதுக்கு போடுவோம். இதை நாங்கள் தண்ணி ஒன்றும் விடாமல் இந்த மாவில் இருக்கிற ஈரத்தன்மையும் சீனியையும் சேர்த்து நாங்கள் இப்படி அமத்தி அமத்தி குழைக்கணும். அமத்தி அமத்தி குழைக்கணும், தண்ணி விடக்கூடாது. அது சீனியை அது உருகி கொடுக்கும். நாங்கள் இந்த அமத்தி குழைக்க அந்த சீனி கரைஞ்சி தனித்தன்மையாக வருகுது. இதை நாங்கள் அப்படியே அமத்தி அமத்தி குழைக்கணும் கொஞ்ச நேரம். தண்ணி விடக்கூடாது, தண்ணி விட்டால் கூடிடும். தண்ணி ஒன்றுமே விடத்தவில்லை. நீங்கள் இதை இப்படியே குழைச்சிட்டு இதை நாங்கள் ஒரு பேப்பர் போட்டு மூடி ஒரு மணித்தியாலம் வைப்போம். ஒரு மணித்தியாலம் மூடி வச்சுட்டு அப்புறம் எடுத்து பொரிப்போம். மூடி வைப்போம் ஒரு மணித்தியாலத்துக்கு. பாருங்க இப்போ நல்லா எல்லாம் ஊறி நல்லா வந்துட்டுது. இனி நாங்கள் இதை பொரிச்சு எடுப்போம். வாங்க இப்போ ஒரு காய்ச்சி வச்சு எண்ணெய் ஊற்றி அது சூடாக்க விட்டுருக்கு. எண்ணெய் நல்லா சூடாகிட்டுது, நல்லா கொதிச்சிட்டுது. நாங்கள் இதை இப்படி இப்படி செய்யறது போட்டு எடுப்போம். நாங்கள் இனி மெல்லி எண்ணெய் இருப்பில் வச்சு செய்யணும். கொஞ்சம் போடுவோம், இடம் இருக்கு தானே, போடலாம். இது நல்லா சாஃப்டா இருக்கும், நல்லா இருக்கும். சாஃப்டாவே இருக்கு. நீங்களும் செய்து பாருங்க. நல்லா சாஃப்டா இருக்கும், கல்லாவே வராது. ஒரு பொன்னிறமா சுவாக்க விட்டு இறக்கி இறக்குனீங்கன்னா சரி, வேகாத மாதிரி இருக்கும். ஆனா அந்த சூட்டிலையும் வெந்துடும். இப்ப பாருங்க, இது நாங்கள் முதல் போட்டது நல்லா பொரிஞ்சிட்டது. இதை நாங்கள் இறக்குவோம். இப்படி சிவந்து வர இறக்குனீங்கன்னா சரி. இப்படி நாங்க சப்பையாத்தான் தட்டி போடுறோம். அது இப்படி ஊதி வருதுன்னு பாருங்க, நல்லா ஊதி வரும். அது நல்லா ஊதி வரும். நாங்க சும்மா சப்பையாத்தான் தட்டி போடுறோம், அது அது ஊதி வரும். இது நீங்களும் செய்து பாருங்களேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம சீனி பணியாரம் ரெடி ஆயிட்டு. இதை நீங்களும் மறக்காம உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குண்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.